Guys, welcome back to our photography channel YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Photoshop டியூட்டோரியல் ரெண்டாவது பார்ட்ட தான் பார்க்க போறோம். முதல் பார்ட்ட நீங்க பார்க்கலனா இந்த ஐ பட்டன்ல குடுக்குறேன், போய் மறக்காம பாத்துக்கங்க. நான் உங்க தமிழ் டேக்கர். அதாவது கேமரா ராவ் ஃபில்டர் அப்படினு ஒரு ஃபில்டர் Photoshopல இருக்காது. Lightroom நம்ம மொபைல்ல யூஸ் பண்ற Lightroomக்கு இந்த கேமரா ராவ் வந்து அதான் சேமான process. இந்த ராவ் ஃபில்டர்ல என்னென்ன இருக்கு, போட்டோ வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வித்தியாசமான செட்டிங்ஸ் அதை வந்து பார்த்துடலாம். பிளர் பண்றது எப்படி அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோவில் இந்த டார்கெட் வந்து 1000 லைக். மறக்காம நீங்க லைக் பண்ணிருங்க. லைக் பண்ண இதோட பேசிக்கான அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்தாலாம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னன்னா, அதாவது கேமரா ராவ் ஃபில்டர் லைட் ரூம் இருக்குல்ல போன்ல, அது அந்த இது அது வந்து தான் இந்த நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ராவ் ஃபில்டர். அதுக்கப்புறம் இல்லாம சின்ன சின்ன ரொம்ப குட்டியான ரொம்ப டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தாலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராவ் ஃபில்டருக்கு போகாம போட்டோ பேக்ரவுண்ட் எப்படி பிளர் பண்றது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, செலக்டிவ் இந்த செலக்டிவ் இல்லைன்னா வேற ஏதாவது செலக்டிவ் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா செலக்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இழுத்தம்னாலே அது செலக்ட் ஆயிரும். இதுக்கு என்ன மாரியே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுலயே நீங்க பண்ணலாம். இல்ல நான் பண்ணாதான் கரெக்டா வரும் அப்படின்னா நீங்க அந்த பென் டூல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்க செலக்டிவ் பண்ணிக்கலாம். போன வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்க. இந்த வீடியோ வந்திருக்குங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் தான், கொஞ்சம் லேட் ஆகும் கம்ப்யூட்டர் டிலே. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசில் ஒரு போஸு இந்த கலரில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம ஒரு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். செலக்ட் கொஞ்சம் தான் இருக்குது இந்த காதுகிட்ட கொஞ்சம் அப்படி காது. சில இடங்களில் வந்து நீங்கள் செலக்டிவ் டூல் பண்ணும்போது உங்களுக்கு செலக்டிவ் ஆகலைன்னா இசட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் அதாவது இசட்டை பிடிச்சிட்டு ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா போட்டோ வந்து ஜூம் ஆயிரும். அதாவது பேசிக் டூல்ஸ் தான் இதெல்லாம். காதுகிட்ட கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. இந்த நிக்கோன் இருக்கிறத கொஞ்சம் செலக்ட் பண்ணும். ஓகே, நிக்கோன் எல்லாமே ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல கொஞ்சம் டீ செலக்ட் பண்ணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மைனஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கொஞ்சம் டீ செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, டீ செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டோ வந்து நார்மலாக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்க கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பிளர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, பிளரை கிளிக் பண்ணிட்டு பிளர் பிளர் மோர் பாக்ஸ் பிளர் கேஷியன் பிளர் அப்படி ரொம்ப பிளர் இருக்கு. இப்போ நான் வந்து எதை பண்ண சூஸ் பண்ண போறேன்னா பாக்ஸ் பிளர் சூஸ் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் நல்ல பிளர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பாக்ஸ் பிளர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து பண்ணும்போது அந்த பிளர் இது தெரியும். இந்த இடத்துல ஆகுது பார்த்தீங்களா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது இது வந்து தெரியும். ரொம்ப பேர் வந்து பிளர் பண்ணும்போது பெரிய பண்ற தப்பு என்னன்னா, நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பிளருக்குள்ள போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. அதை வந்து நான் சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணி காட்டினேன். ரொம்ப பேர் சேஞ்ச் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன செலக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இன்வெர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இன்வெர்ஸை கிளிக் பண்ணிடணும். இன்வெர்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பேக்ரவுண்டு தான் செலக்ட் ஆகும். அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். மேபி பெரிய தப்பு பண்ணிடுறீங்க. நான் ஸ்டார்டிங்ல இந்த தப்பு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ல வரோம். அப்படியே கீழே வந்துட்டு பிளரை கிளிக் பண்றோம். அதில் உங்களுக்கு கேசியன் பிளர் பண்ணிக்கலாம். நான் வந்து கேசியன் பிளர் பண்ணுறேன். கேசியன் பிளர் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்கும். கொடுத்துட்டு அப்படியே நான் கூட்டினேன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த சைடில் தெரியும். அப்போ நம்ம எவ்வளோ கம்மி பண்ணமோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ போதும். ஓகே ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்னா, இந்த ஸ்கொயராக செலக்ட் பண்ணாமல் அது வந்து இங்கே லோடிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணோன்னு வாங்கிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணதானே டீ செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இசட்டை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது கலர் ஃபில்டர். அதுக்கு முன்னாடி ஃபேஸில் இருக்க பிம்பிள் ரிமூவ் பண்ணும். ஹீலிங் டூலை ஓப்பன் பண்ணுறீங்க, ஜூம் பண்ணுறீங்க, அப்படியே இழுக்கிறீங்க, இந்த இடத்துல வாரீங்க, கிளிக் பண்ணுறீங்க, பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இது நம்ம ரீடச் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் அதில் போயிட்டு கேமரா ராஃப் ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் அந்த கேமரா ராஃப் ஃபில்டரில் போகும். அது வந்து நம்ம என்ன லேயர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் போகும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபோட்டோ அதில் ஏறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணும், டிலே ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. கேமரா ராஃப் ஃபில்டரோட இன்டர்ஃபேஸ் இதுதான். அதாவது இதில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம லைட் ரூமில் பார்க்குற அவ்வளோதான், அது எல்லாமே தான் இதில் இருக்குது. முதல்ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வரணே, முதல்ல இருக்கிறது வந்து என்னன்னா லைட்.
ஃப்ளைட்டு வந்து ஒயிட் பேலன்ஸு டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸை கூட்டிக்கலாம். எக்ஸ்போஸை கூட்டியாச்சு. ஹைலைட்டு லேஸை கம்மி பண்ணிக்கலாம். பிளாக் வந்து குறைச்சிக்கலாம். எனக்கு பிளாக் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். கிளாரிட்டி லேஸாக கூட்டிக்கலாம். கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து கார் இது வந்து நீங்கள் போகிறதுவே தேவையில்லை. ஃபோட்டோகிராஃபி மொபைல் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு தான் தேவைப்படும். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஷார்பன் நாய்ஸ் ரிடக்ஷன் இங்கே தான் இருக்குது. நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் லூமினஸை கூட்டினோம்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் இல்லை ஃபோட்டோவே ஸ்மூத் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஷார்பனிங்கில் வந்து ஷார்பன் லேஸாக கூட்டிக்கலாம். ஷார்பன் கூட்டும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷார்ப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஹெச்எஸ்எல் அண்ட் கிரே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற கலர் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா லைட் ரூமில், அது வந்து கிடச்சிடும். லூமினஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பவும் பண்ணுறதா ஆரஞ்சு கலரை கொஞ்சம் கூட்டிக்கிறோம், அப்போ ஃபேஸும் ஷர்ட்டும் ஒயிட் ஆயிடுச்சு. சாச்சுரேஷனில் போயிட்டு பச்சை கலர் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அப்போ பேக்ரவுண்டில் இருக்குது பச்சை கலர் வந்து கொஞ்சம் கூடும். பச்சை கலர் கூடிடுச்சு. ஹியூவை கிளிக் பண்ணுறோம். பச்சை கலர் மஞ்சள் கலர் ஆக்கிக்கலாமா? ஓகே, பச்சை கலரை மஞ்சள் கலர் ஆக்கிக்கலாம். அக்வாஸ் இருக்குல்ல, அக்வா அந்த கலர் வந்து டவுன் பண்ணிடலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர் இருக்குது, அது எனக்கு பிடிக்க. அப்போ நான் சாச்சுரேஷனை குறைக்க போகிறேன். ஓகே, சாச்சுரேஷனை குறைச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, ஃபோட்டோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா ஷேடோ. இப்போ நான் இந்த கியூ வந்து இந்த ஆரஞ்சில் வச்சுட்டு சாச்சுரேஷனை கூட்டினேன்னு வைங்களேன், என் ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஷேடு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். பேலன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிடாதீங்க. இப்போ சாச்சுரேஷன் கூட்டினேன்னு வைங்களேன், நம்ம ஃபோட்டோவோட ஃபுல் கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா? அப்போ நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ போதும் எனக்கு, என் ஃபோட்டோ வந்து ஆரஞ்சாக இருக்கணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்கணும் லென்ஸ் கரெக்ஷன். அது உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆயிருச்சுன்னா மாறி கிடந்துச்சுன்னா இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லென்ஸு. அப்புறம் வந்து பக்கத்தில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, எஃபெக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் குறைங்க. ஏன் குறைச்சிங்கன்னா சைடில் இருக்கிற விஜினிட்டி வந்து நம்ம கூடும். இந்த பார்த்தீங்களா அந்த விஜினிட்டி வந்து நம்ம கூடுது, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கிறது நம்ம ப்ரெசெட் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணோம்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உள்ள இடத்துல தான் அந்த ப்ரெசெட் வந்து கிடக்கும். இந்த இடத்துல தான் அந்த ப்ரெசெட் வந்து கிடக்கும். ஸோ வந்து ப்ரெசெட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா கமெண்ட் பண்ணிருக்கோம், அதுவும் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ரீடச் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் பேசிக்கான இந்த கலர் மிக்ஸ் இதோட வேலை. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓப்பன் பண்ணிட்டோம், ஓகே கொடுத்தாச்சு. ஃபோட்டோவை சுருக்கலாம். இப்போ லோட் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ நம்ம ஃபோட்டோ வந்து சுருக்கலாம், அதுவும் வேலை செய்ய மாட்டேன். இந்த ரீடச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கலர் மிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வேலை, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. கலர் மிக்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இது லோட் ஆகி முடிச்சோன்னு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்னடா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இருங்க, வெயிட் பண்ணுங்க, அது வந்தோம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சமான டூல்ஸு இல்லைன்னா வேற ஏதாவது போடுங்க அப்படின்னா மறக்காம போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆகும், இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஸ்னாப் சீட்டில் மாதிரி எப்படி செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் வெள்ளையாக்குறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த கைகளில் வந்து என்னாச்சுன்னா கருப்பாக இருக்குது, ஆனால் மூஞ்சி மட்டும் இந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நேராக நீங்கள் என்ன போகிறீங்கன்னா ஃபில்டரில் போகிறீங்க, அதே கேமரா ரா ஃபில்டர் போகிறீங்க. கேமரா ரா ஃபில்டர் போயிட்டு கொஞ்சம் என்ன டிலே ஆகுதுன்னு என்ன தெரியல. என்னோட கம்ப்யூட்டர் வந்து கான்ஃபிகரேஷன் கம்மியானது, ஒரு பேசிக் லெவல் கம்ப்யூட்டர் தான். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் லெஃப்டை கிளிக் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்தோம்னா இது வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா எக்ஸ்போஸ் எவ்வளோ இருக்கணும், கான்ட்ராஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் கேட்கும். இப்போ நம்ம வந்து வரைஞ்சி காட்டுறேன், சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் ரைட் மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தேன்னு வைங்களேன், அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இந்த பக்கம் வந்துட்டு எக்ஸ்போஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போஸை கூட்டினோம்னா இந்த இடத்துல வெள்ளையாகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாயிருச்சுன்னு இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து ரொம்ப பேர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பேர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் அடுத்த செலக்டிவ் டூலு. இது வந்து என்ன பண்ணுறதுக்குன்னா எப்படி சொல்றது, அந்த இது பண்றதுக்கு, அதாவது செலக்ட் பண்ணி வரைகிறதுக்கு. இது வந்து நார்மலான பேசிக்கான இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது பேசிக்கான ரீடச் எப்படி ஃபோட்டோஷாப்ல பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வர வீடியோ வந்து மேனிபுலேஷன் எடிட்டிங்காக மட்டுமே. அப்போ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுன்னா இந்த மாதிரி கிடக்குறவங்க போட்டோ வந்து நீங்க ரீடச் பண்ணி பழகுங்க. நாளைக்கு வந்து நான் வந்து என்னன்னா மேனிபுலேஷன் எடிட்டிங் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ வந்து டாடா பை பை, சி யூ.
அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன டவுட் அப்படின்னா, நம்ம போட்டோவில் வந்து நம்மளோட லோகோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு. அது இப்போ வந்துட்டு இப்போ சொல்லி தரேன். ஃபைல் போகிறீங்க, பிளேஸ் எம்ப்ரிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, பிளேஸ் எம்ப்ரிட்டை கிளிக் பண்ணுறீங்க. என்னோடய ஃபைலில் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, எடிட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். நான் யூடியூப் ஃபைல்ஸ் எடிட்டிங் ஒர்க்ஸ் இதில் ரொம்ப இருக்குது. அப்படியே கீழே வந்துட்டு இந்த இடத்துல போட்டு இந்த என்னோடய லோகோ வந்து நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா என்னோடய லோகோ. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இழுக்கிறேன். டிக் பண்ணிட்டோம்னு வைங்களேன், கட்டம் கட்டமாக இருக்கிறது சூப்பராயிரும். ஃபோட்டோ இன்டர்ஃபேஸ் இவ்வளோ தான் இதாகிடுச்சு. நார்மலான ஃபோட்டோவை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் அடுத்து மேனிபுலேஷன் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் ஃபோட்டோவை எப்படி ரீடச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும். மூணாவது வீடியோ மேனிபுலேஷன் எடிட்டிங்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மேனிபுலேஷன் எடிட்டிங் பண்ணணும்னா என்னென்ன வேணும், எப்படி எல்லாம் எடிட் பண்ணுறா அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மூணாவது பார்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.